தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 பேர் தங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அச்சத்தின் காரணமாகவே டிடிவி தினகரன் 18 பேரையும் குற்றாலத்தில் கொண்டு போய் அடைத்து வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போ அவர்களிட்ட ஒற்றுமை இல்லை, ஒத்த கருத்து இல்லை, அவர்களிடத்தில் செய்தி பரிமாற்றங்கள் இல்லை, ஒத்த மனம் இல்லை. இது கட்டாயத்தினாலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் வெளிப்படையாக பேசினால், பதவி ஆசை காட்டி அவர்களை பலிகடாக ஆக்கிவிட்டார்களோ என்கிற ஒரு நிலை கூட நமக்கு தெரிகிறது. அதனால்தான் ஒத்த கருத்து வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சரை மாற்றுகிற நிலையே இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.